வெல்கம் பேக் டு கதைப்பொம்மா வித் உஷாராணி. பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பணம் வைத்திருக்கிற உயர் நடுத்தர மற்றும் பணக்கார வாடிக்கையாளர்களை குறிவைத்து நகர்ந்த போது ரங்கநாதன் பெரிய நிறுவனங்களால் கவனிக்கப்படாத அதிக விற்பனை வாய்ப்பு உள்ள சாதாரண மக்களின் சந்தையை கண்டறிந்தார். யாரை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கெவின் கேர் நிறுவனம் அப்படின்றதுடைய உரிமையாளர் திரு சி கே ரங்கநாதன் அவர்களை பற்றி தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நிறுவனம் வந்து ஷாம்பு தயாரிக்கிறதுல தொடங்கி இன்னும் நிறைய பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்க. இவங்க ஒரு மார்க்கெட்டில் நல்ல சந்தையை பிடிச்சிருக்காங்க, பயங்கரமாக வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். இவருடைய கதையை நான் வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன். அப்புறம் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால தொடர்ந்து மேலும் சில புத்தகங்களையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. யார் வந்து முன்னேறணும்னு நினச்சாலும் நம்மளுக்கு முன்னோடியாக யாரோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கலாம். அப்படித்தான் நான் இவருடைய வாழ்க்கையிலேருந்து இவர் ஷேர் பண்ணியிருக்கிற கருத்துக்களை எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கும் பயன்படும்ன்றதுனால உங்களோட இதை பகிர்ந்துக்கிறேன். யார் இந்த கெவின் கேர் நிறுவனத்தின் உரிமையாளர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பயன்படுத்துகிற மீரா, கார்த்திகா, சிக், நைல் இது போன்ற ஷாம்புகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிறுவனத்திலிருந்து தான் இந்த ஷாம்புகள்லாம் விற்பனையாவது தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஹேர் கலரிங்கில் சொன்னிங்கன்னா இண்டிகா ஹேர் கலர் அப்படின்றது இருக்குது. ஸ்பின்ஸ் அப்படின்னு ஒரு பெர்ஃப்யூம் தயாரிக்கிறாங்க. ருச்சி அப்படின்ற ஊர்கா, கார்டன், சின்னீஸ் ஊர்கா இதெல்லாம் வந்து இவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எண்ணிலடங்காத ப்ராடக்ட் இவங்க கம்பெனியிலேருந்து வந்துகிட்டு இருக்குது. விற்பனையிலையும் இவங்க எப்பயுமே ரொம்ப அதிக சேல்ஸை பிடிக்கிறாங்க. வாங்க இவங்கள பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஷாம்பு விற்பனையில் இரண்டாவது இடம், ஃபேர்னஸ் கிரீம் விற்பனையில் இரண்டாவது இடம், தலை கழுவும் பவுடர் வியாபாரத்தில் முதலிடம், ஊறுகாய் விற்பனையில் முதலிடம். உலகம் முழுவதும் இவர் உருவாக்கிய 15 பிராண்டுகளுக்குமே அமோகமான வரவேற்புன்னு சொல்லலாம். 2010 1,200 கோடி ரூபாய் மதிப்பை கொண்டிருக்கும் கெவின் கேர் என்ற சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் திரு ரங்கநாதன் அவர்கள் அண்ணா நகரில் இருக்கும் 10x10 அறையில் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் என்ன செய்ய வேண்டும் என்று தன் எதிர்காலத்தை பற்றி தெளிவாக திட்டமிட்டார் என்பது ஆச்சரியமான விஷயம். அடிப்படையில் பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கருத்து வேறுபாடுகளால் வீட்டை விட்டு வெளியேறிய திரு ரங்கநாதன் கௌரவம் எதுவும் பார்க்கவில்லை. அடுத்தவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று யோசிக்கவில்லை. எல்லாம் இருந்தும் இப்படி 10x10 ரூமில் முடங்கி போய் கிடக்கிறோமே என்று என்றுமே முனகவில்லை. எனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தது, சாதித்து காட்ட வேண்டும் என்ற வெறி இருந்தது. சைக்கிள் எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையை தேடி நான் சென்றேன். நம்பர் 65 அண்ணா நகர். நான் தங்கியிருந்த அந்த அறையில் நான் படுத்து கொண்டிருந்த இடம் போக அதிகபட்சமாக கொஞ்சம் புஸ்தகத்தை வைக்க முடியும், அவ்வளவுதான் இடம் இருக்கும். 4 வருடம் அங்கே தான் என் வாழ்க்கை என்று சொல்லும் ரங்கநாதன் தொழில் தொடங்கி வெற்றி பெற வேண்டும் என முனையும் எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக திகழ்கிறார். பணக்காரர்கள் மட்டுமே ஷாம்பு பயன்படுத்தலாம் என்ற நிலையை மாற்றி சின்ன சின்ன பாக்கெட்டுகளில் ஷாம்புவை கொண்டு வந்து சந்தைக்கு அறிமுகப்படுத்தியதே சி கே ரங்கநாதன் அவர்களுடைய தந்தை தான். அதனால் தந்தையின் பாணியிலேயே பாக்கெட் ஷாம்பு விற்பனையை 1983 தொடங்கினார். அப்போது அவரிடம் இருந்த முதலீடு 15,000 ரூபாய் பணமும் யாராலும் பறித்துவிட முடியாத தன்னம்பிக்கையும் தான். கையில் இருந்த 15,000 ரூபாய் எதற்கு செலவானதுன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட் ஷாம்பு தயாரிக்க பயன்படும் உபகரணங்கள், நிறுவனத்திற்கான வாடகை அலுவலகம், இதர செலவுகளுக்கு சரியாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். ஷாம்பு பேக்கிங் செய்ய தேவைப்படும் இயந்திரம் 3,000 ரூபாய், அலுவலகத்திற்கான முன்பணம் 1,000 ரூபாய், ஷாம்பு தயாரிப்பதற்கான ஆலை வாடகை 300 ரூபாய், அதற்கான முன்பணம் 1,200 ரூபாய் என 15,000 முதலீட்டில் சிக் ஷாம்பு தயாரிக்கப்பட்டது. முதன் முதலில் ஆரம்பத்தில் அது எதிர்பார்த்தபடி விற்பனை ஆகவில்லை என்ற போதும் ரங்கநாதனின் விற்பனை உத்திகளும் வித்தியாசமான அணுகுமுறையும் அவர் தயாரிப்பை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தது. பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பணம் வைத்திருக்கிற உயர் நடுத்தர மற்றும் பணக்கார வாடிக்கையாளர்களை குறிவைத்து நகர்ந்த போது ரங்கநாதன் பெரிய நிறுவனங்களால்
கவனிக்கப்படாத அதிக விற்பனை வாய்ப்பு இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் சந்தையை கண்டறிந்தார். ஷாம்பு போட்டு குளிப்பது சாதாரண மக்களினும் புழக்கத்தில் இல்லாத காலத்தில் தென்னிந்தியாவின் ஊரக பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஷாம்பு குளியலை அறிமுகம் செய்து வைத்தது ரங்கநாதன் நிறுவனம். ஊரக பகுதிகளிலும் நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர மக்களிடமும் சிக் ஷாம்பு அதிக செல்வாக்கை பெற்றது. திரைப்படங்களுக்கிடையே விளம்பரம், இலவச ஷாம்பு சாம்பிள் கொடுப்பது, 3 காலி ஷாம்பு பாக்கெட்டுகள் கொண்டு வந்தால் 1 ஷாம்பு இலவசம், இது போன்ற ரங்கநாதனின் மார்க்கெட்டிங் உக்திகள் சிக் ஷாம்புவின் தொடர் வெற்றிக்கு கை கொடுத்தன. நிறுவனமும் படிப்படியாக வளர்ந்து வந்தது. அதே அடிப்படையில் தான் கொண்டு வருகிற எல்லா தயாரிப்புகளையும் ஒரு வித்தியாசத்தோடு சந்தைப்படுத்துவதில் புதிய வசீகரமான உத்திகளை கெவின்கேர் நிறுவனம் கையாண்டது. 100 ரூபாய்க்கு 1 ஷாம்பு பாட்டிலை ஒருவரிடம் விற்பதற்கு பதிலாக ஷாம்பு போட்டு குளிக்க விரும்புகிற ஆனால் அதற்கு போதிய பணம் இல்லாத வாடிக்கையாளர்கள் 100 பேரிடம் 1 ரூபாய் மதிப்பில் ஷாம்புவை கொண்டு சேர்த்தார் ரங்கநாதன். இதே உத்தியை தான் 2005 அவர் நிறுவனம் கொண்டு வந்த கழிவறையை சுத்தப்படுத்தும் க்ரீம் தயாரிப்பிலும் அவர் கொண்டு வந்தார். எல்லோருக்கும் கழிவறையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் அதை வாங்கணும்னா குறைஞ்சது 30 ரூபாய் எடுத்து வைக்கணும். அந்த காலத்தில் அதை ஏன் நாம் குறைந்த விலையில் பாக்கெட்டில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு யோசித்தோம். ஒரு தரமான படைப்பை எளிய மக்களும் பயன்படுத்தும்படியான சூழலை உருவாக்குவது தான் எங்கள் விற்பனையின் நோக்கம். இதன் மூலம் சாதாரண மனிதரையும் ஒரு வாடிக்கையாளராக மாற்ற முடியும். புதிதாக உருவாக்கப்படும் இந்த வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து எங்கள் தயாரிப்புகளை வாங்கும் அளவிற்கு அதன் தரத்தையும் விலையையும் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லும் ரங்கநாதன் தனது மாறுபட்ட சிந்தனைகளால் பல தயாரிப்புகளை வெற்றிகரமாக முன்வைத்திருக்கிறார். ஒரே ஒரு தயாரிப்போடு தொடங்கப்பட்ட இவரது நிறுவனத்தில் இன்று எண்ணிலடங்காத தயாரிப்புகள் வெளிவருகின்றன. இத்தனை தயாரிப்புகள், இவ்வளவு பெரிய நிறுவனம், இது அத்தனையையும் எப்படி நிர்வாகிக்கிறீர்கள், எப்படி இதையெல்லாம் நிர்வாகிக்கிறீர்கள் என்று கேட்டால், கூட்டு முயற்சி தான் எங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கான காரணம் என்கிறார் திரு சிகேஆர். சிகேஆர்னா சிகே ரங்கநாதன். ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு கூட்டு முயற்சி தான் அடிப்படையாகும். நான் ஒரு பணியாளராக இருந்தால் என் நிறுவனத்திடம் இருந்தும் என் தலைமையிடம் இருந்தும் எதையெல்லாம் எதிர்பார்ப்பேனோ அதையே நான் அவர்களுக்கு செய்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் பெயரே கூட இந்த ஊழியர்கள் அபிப்பிராயப்படி அமைக்கப்பட்டது தான். நிறுவனத்தினுடைய பெயர் வந்து கெவின்கேர். இவங்க வந்து சிக் ஷாம்பு அப்படின்றத சிக் அப்படின்னு சொல்லலாம், சிக் ஷாம்பு அப்படி ஆரம்பித்து முதல்ல அதிக பேர் வாங்கினவங்க. இன்றைக்கி தொழில் தொடங்கி அதை வெற்றிகரமாக நடத்துவதில் இருக்கிற முக்கியமான சவால்களில் ஒன்று அந்த வேலைக்குரிய தகுதியான ஆட்களை அமர்த்துவது தான். நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி கையாளுகிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட இருக்கிறவங்க விசுவாசமாக இருக்கணும், இன்னொன்று திறமையானவங்களாக இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசத்துக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகுது, திறமை 2வது இடத்துக்கு போயிடுது. திறமை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. விசுவாசம் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லலாம், அதாவது அடிப்படை தேவை. அது இல்லைன்னா யாராச்சும் வேலையில் வச்சுக்க போகிறீங்களா, எந்த வேலையிலையும் யாராலையும் நீடித்து வாழ முடியாது. அதனால் விசுவாசமாக இருக்கிற ஆள் வேணும், ஆனால் திறமையோடு இருக்கக்கூடிய ஆட்களும் தேவை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திறமையாக இருக்கிறதுக்கு அவங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்கு கம்பெனியும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கணும். இன்னொன்று, அவங்களும் தங்களுடைய திறமைகளை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே போகணும், வேலை செய்கிறவங்க. இது ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். விசுவாசம் மட்டும் இருந்து திறமை இல்லைன்னா வளர்ச்சியடைய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிறைய கம்பெனி வந்து சின்ன அளவில் மூலதனம் போட்டு தொடங்கிடுவாங்க. அவங்க வளரும்போது எனக்கு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஆனால் அவங்க நாளைக்கு ஒரு வேளை அவங்களுடைய வேலையெல்லாம் கொஞ்சம் சுமாராக போகுது அப்படின்னு போகும்போது அப்போது அந்த எடுத்த ஆளுங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அந்த ஆளுங்களும் முயற்சி பண்ண மாட்டாங்க, இவங்களும் அதுக்கு தேவையான எந்த இன்புட்டும் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனிக்காரங்க இன்புட் கொடுத்தாலும் அவங்களாலையும் வளர முடியாது.
அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி திறமையான ஆட்களை கொண்டு வந்து வேலை வாங்கணும். ஏன்னா அடிப்படையில் திறமை இல்லாத ஆளுங்களை எடுத்துகிட்டு விசுவாசமாக மட்டுமே வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு விசுவாசத்தை மட்டும் வச்சு நம்ம எவ்வளோ தான் அவங்களை வளர்ச்சி அடைய செஞ்சாலும் திறமை அடிப்படையில் இல்லாதனால அவங்களால வளர முடியாது. ஸோ திறமையான ஆளை எடுத்து அவங்கள்ட்டையும் விசுவாசமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நம்ம கண்டிப்பாகவே ஜொலிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் கூட்டு முயற்சி, ஊழியர்களை தனக்கு சமமாக நடத்துதல் போன்றவற்றை வெறும் வாய் வார்த்தைகளாக இல்லாமல் செயலிலும் இவர் எப்பொழுதுமே செயல்படுத்துகிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, மத்தியான சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா கேன்டீனில் எல்லா ஊழியர்களோடையும் சேர்ந்து வரிசையில் நின்று சாப்பாடை வாங்கிக்கிட்டு ஊழியர்களோடு அமர்ந்து தான் திரு ரங்கநாதன் அவர்கள் சாப்பிட்றாங்க. தனக்குன்னு ஒரு தனியான இடத்தெல்லாம் அவர் அமைச்சிக்கிறதுல இதுலேயே அவர் ஊழியர்களை எப்படி நடத்துகிறாரு அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. அவருடைய தனி மனித ஒழுக்கம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல், உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுதல், நேரம் தவறாமை போன்றவை இளைய தலைமுறையிடம் இளைய தலைமுறையினர் அவரிடமிருந்து கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என் மீது மரியாதை இருக்கிறது, ஒரு மரியாதைக்குரிய பொருளை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும், என்னை நான் நேசிக்கிறேன், இன்னொரு பிறவிக்கு வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் சிகே ரங்கநாதனாகவே நான் பிறக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்றார் இவர். தொழில் செய்ய ஆசைப்படுற ஒவ்வொருவருக்கும் இவர் கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறாரு, அதை நான் பார்க்கலாம் வாங்க. என்னால் இதை செய்ய முடியும் என்பதில் முழுமையான நம்பிக்கை இருக்கணும். செய்ய விரும்பும் விஷயம் வெறும் ஆசையாக இல்லாமல் ஒரு வெறியாக இருக்க வேண்டும், அதீதமான தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். இதை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு நிற்க வேண்டும். வித்தியாசமாக இல்லாத எதுவுமே இன்றைக்கு விலை போகாது, அதை புரிஞ்சுக்கணும். உங்களை வேறுபடுத்தி காட்டுகிற கிரியேட்டிவிட்டி ரொம்பவும் அவசியம். தொழில் போட்டி நிறைந்த இந்த சந்தையில் உங்கள் படைப்பை வித்தியாசப்படுத்தி காட்டுவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. 15,000 ரூபா முதலீட்டில் தொடங்கப்பட்ட இவரது நிறுவனத்தில் 2010 மதிப்பு 1200 கோடி அப்படின்னு சொல்லலாம். 2018 இவரது நிறுவனம் 5200 கோடியை இலக்காக வைத்து அதை தொடர்ந்து அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் அந்த நிறுவனம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. வித்தியாசமாக யோசித்தால் எந்த இலக்கையும் எட்டிவிட முடியும் அப்படின்றது தான் இந்த கெவின்கேர் நிறுவனம் சிகே ரங்கநாதன்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய அடிப்படை மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக தொழில் தொடங்குகிற யாருக்குமே இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கார். நாமும் இதை எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிற வேலைகளில் நல்லபடியாக செய்து முன்னேறி வரலாம். மேலும் நம்ம சேனலிலிருந்து இது போன்ற நல்ல தன்னம்பிக்கை பதிவுகளை உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அடிச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிங்க.